राधे कृष्णा நம்ம இப்போ ஹரித்வார் சிங் துவார்ல இருக்கோம் இந்த படித்துறையை போய் பார்க்க போறோம் இந்த இடம் பேரு சிங் துவார்னு சொல்றாங்க என்ன அழகாக கங்கையினுடைய பிரவாகம் अलगान सिंह द्वार हरिद्वार पार्को पे रोम अलग प्रवाह गंगा पाकल शिवपेरुमान संभव महादेव श्रीमन नारायणन काली देवी आंजने मारुति राम गंगा मैया पात्रों अलग मूर्ति राधे कृष्णा अलग लिंग नमस विभो महादेव देवा श्री सब महादेव देवा गंगे प्रवाह अलग निश्चल ओडिंद गंग पात्र पाता एव्व अलग प्रवाह ओडिक कुटिको पापेल नीचे நம்மை புனிதமாக்குகின்ற அருமையான கங்கையை பார்த்திருக்கோம் எவ்வளவு அழகான கங்கை பாருங்க இது எப்படின்னா கங்கை வரச்சி ஒரு ரெண்டு மூணு வழி வருகின்ற வழியில் இருக்கின்றதெல்லாம் சேர்த்து வருது இந்த ஹரித்வாருக்குள்ளே அந்த ஹரித்வாருங்கிறது நுழைவாயில் இல்லையா கங்கையினுடைய நுழைவாயில் இன்னும் முழுக்க ஹரித்வார் உள்ள ஃபுல்லாக போகிறது ஜில 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 அவ்வளவு ஒரு குளிர்மையான ஒரு சீதளிமா நல்ல குளிர்மை அழகான இது அழகாக இங்கெல்லாம் ஒரு பாலம் எல்லாம் கட்டி அப்படியே இப்படிமா போகலாம் இறங்கி வந்து படித்துறையில குளிக்கலாம் நம்ம சிவாஜி சிம்போ மாதேவி வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு வெரி பியூட்டிஃபுல் உத்தரகாண்ட்ல பர்கோட் பர்கோட்ங்கற ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம் you can see the beauty of it ரொம்ப அழகான பந்தர் பூச் அப்படிங்கற ஒரு ஹில் இருக்கு அதாவது மங்கியோட வால் the tail of the பந்தர் மாதிரி இருக்கும் அது மாதிரி நிறைய மலைகள் இருக்கு இப்போ நம்ம இங்க இருக்குது வந்து ரிக்வேதா ரிசார்ட்ல இருக்கோம் actually இந்த எங்க இருக்கு அப்படினா 1220 meters above the sea level the way to yamunotri yamunotri pora valiyila inda edam irukku adhaadu barkot barkot ingiradhu vandu nariya ashram la kuda irukku nariya resorts irukku ipo nalla develop panni romba alaga neat ah irukku living facilities la kuda
இத்தனை பெரிய ஒரு பீக்கில் இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டி இருக்கிற இடம் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. இதுதான் இந்த ரிக்வேதா ரிசார்ட்டு. இங்கே சுற்றி பாருங்களேன், ஸோ நைஸ், ஸோ நைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இங்கே பாருங்கள், கொஞ்சம் அப்படியே இந்த ஸ்மோக் வர்றது தெரியுதா பாருங்கள். இது எல்லாமே வந்து ரொம்ப அழகாக அந்த யமுனோதிரி இங்கேருந்து ஒரு 49 கிலோமீட்டர் தான். ஸோ சார்தான் போகும்போது யமுனோத்ரி வர்றவங்க இங்கே வந்து பர்கோட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் காத்தால கூட அவங்க வந்து மேலே போய் யமுனா தாயாரை பார்க்கலாம், யமுனா அம்மா இல்லையா, அம்மா யமுனா பார்க்கலாம். எவ்வளோ அழகான பிளேசஸ் நீங்கள் இங்கே பார்க்கும்போதே தெரியும். சுத்தமான காற்று, இதில் என்ன ரொம்ப அழகாக கைடு சொல்கிறார் அப்படின்னா, இங்கே இருக்கவங்களுக்கு உடம்புக்கு ஒரு வியாதியுமே வர்றதில்லைங்கிறாங்க. ஏன்னா ரொம்ப சுத்தமான காற்று, சுத்தமான யமுனா நதி, அப்படியே ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக அதுதான் யமுனா நதி தான் போயிட்டு. ராதே கிருஷ்ணா வெல்கமிங் யூ ஆல் ஃபார் திஸ் சார்தாம் யாத்ரா. யூ கேன் சீ தட் மூன் இஸ் கோயிங் ஆன். ராதே கிருஷ்ணா, ரொம்ப அழகான சார்தாம் யாத்திரைக்கு வந்துருக்கோம். அப்படியே பாருங்க, எல்லாரும் கலந்தியாச்சு. அங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் மேலே போனோம் நம்ம. You can go either trekking or goda or palki. Ala eri pola inge parunga ice covered mountain theriyala irukku. Char mulu char ga inge na 5 km vaa 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 theriyala nera parunga. You can see ice covered peak, mountain peak and the velli pani malai meedhu dhaan poga porom. Avvalana கோடாவில் எல்லா போக ஆரம்பிச்சுட்டாங்க. டேக் அட்லீஸ்ட் 2 hours, 1.5 hours to 2 hours. ஜெய் போலோ யமுனா மாதா கி ஜெய். நம்ம கோடா வந்துட்டு நம்மளோட தர்மேந்தர் வந்திருக்காரு. He is a Dharmendra. You can see. Bye. Bye. Jai Bolo Yamuna Mata Ki. Jai Mata Ki. Okay, paakla inga mele poi paakla. We are on the way to Yamunotri midway. Rodal ella poranga. We are taking small break to have some tea. Look at the greenery. It's really one beauty. Yes, the way we can touch it. மேலே பனியாக இருக்குது, கீழே அப்படியே வெயில் தெரியுது. ராதே கிருஷ்ணா, இங்கே நம்ம இருக்கோம் பாருங்கள், அழகான யமுனோத்ரி. யமுனோத்ரி யமுனா மாதாவினுடைய டெம்பிளுக்கு வந்திருக்கோம் நம்ம. இப்போது பார்த்தா தெரியும், மா யமுனா மந்திர், அழகான கோபுரம், சச்ச நைஸ் ஆம்பியன்ஸ். அழகாக அந்த மலைக்கு நடுவில் அப்படியே யமுனா மாதா எங்கேருந்து உத்பவம் ஆனாலும் அந்த அழகான இடத்துல தான் உள்ளே பார்த்தீங்கன்னா சிகப்பாக ஒரு ரூபம் இருக்கும், அந்த கங்காதேவி. நீல நிறத்தில் இருப்பா அவள் தான் யமுனா தேவி. ஒரு உற்சவர் தேவியும் இருக்கா, அந்த உற்சவரை தான் கொண்டு போய் 6 மாதம் கீழே வந்து பூஜை பண்ணுவாங்க. நம்ம மேலே வந்திருக்கோம் இப்போ. 5 கிலோமீட்டர் ட்ரெக்கிங், கோடா, பால்கி எல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்தேன்னா இவ்வளவு அழகான ஒரு இடம். யூ கேன் சீ என்னோட பேக்கில் தெரியுது இல்லையா, பாருங்க சுற்றி பாருங்க, இன்னும் அழகான ஒரு இடம் இருக்கு பாருங்க. உத்தரகாண்ட் உத்தரகாஷி ஃபுல்லாக நம்ம பார்த்தோம் இல்லையா, யமுனா மாதா தான்.
சொல்லி பூஜை பண்ணி அவங்க பிரசாதத்தை கொடுப்பாங்க அதே சமயம் சூரிய ஒளியும் வரும் கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் ட்ரெக்கிங் டவுன் ஃப்ரம் யமுனோத்ரி கீழ் பார்த்தீங்களா சில்வர் பீக் அதுலேருந்து கீழே இறங்கி போயிட்டு இருக்கோம் ராம் மந்திர் அதே தான் நுழைவாயில்னு சொல்லுவோம்ல சரி இறங்கி குளிக்கிறாங்க எல்லாரும் சோ நைஸ் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க ராதே கிருஷ்ணா வெல்கம் டு உத்தரகாஷி நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது உத்தரகாஷி விஸ்வநாதர் கோவில் முன்னாடி கலியுகத்தினுடைய முடிவிலே இங்கே தான் காசி விஸ்வநாதர் எழுந்தருள்வார் எல்லாம் பிரளய ஜலத்தில் மூழ்கினோம் இங்கே தான் காசி விஸ்வநாதராக இருந்து தரிசனம் பண்ணுவார்னு பரசுராமர் பரசுராமர் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கார் அழகான நல்ல பெரிய லிங்க ரூபமாக இங்கே இருக்கார் சிவ பஞ்சாட்சர சோற்று நம்ம இப்போ அப்படியே உள்ளே போய் பார்க்க போகிறோம் ரொம்ப அழகான ஒரு தூய்மையான இடம் இங்கே ஹனுமான் மந்திர இருக்கு இப்போ நம்ம ஃபுல்லாக காசி விஷ்ணு வெளியில் வீட்டில் வர போகிறோம் பின்னாடி பார்க்கும்போது மேலே பாருங்கள் மேலே பார்க்கலாம் காசி விஷ்ணு உத்தரகாசி இந்த கோவில் வந்து உத்தரகாசியாக அறியப்பட்டது சுவாமி பரசுராமராலே பிரதிஷ்டை பண்ணப்பட்ட அழகான கோவில் பயன்பாடு கோவில்ங்கிறது இந்த அமைப்பு அதாவது 19th century திருப்பி இதை ரீபில்ட் பண்ணிட்டாங்க என்னுடைய தகவல் தான் இங்கே உத்தரகாஷி நெசல் இந்த டீப் ஃபோல்ஸ் ஆஃப் மைட்டி ஹிமாலயாஸ் ஸ்மால் பிக்சர்ஸ்கி ஒரு டவுன் பார்க்கலாம் பரசுராமராலே அழகாக பிரதிஷ்டை பண்ணப்பட்டது கோவில் மேலே பார்க்கலாம் ரொம்ப அழகான அமைப்பு சம்போ மகாதேவ தேவா சம்போ மகாதேவ தேவா இதுதான் பின்புறம் இருக்கோம் நம்ம சுவாமியை பார்த்துட்டு இப்படிக்கா வெளியில் வரோம் ஸோ நம்ம அங்கேயே வந்தோம் அரை பிரதட்சிணம் வந்திருக்கோம் அங்கே உத்தரகாசி எதிரான பகவானுடைய சாநித்தியம் நம்மளால் உணர முடியுது இங்கே தொட்டு அபிஷேகம் பண்ணுறதுக்கோ பூஜை பண்ணுறதுக்கோ அனுமதிக்கப்படுறதில்லை இங்கே தனியாக ஹோமகுண்டம் வளர்த்து வச்சுருக்கா இங்கே நம்ம போய் சங்கல்பம் பண்ணி பகவானுக்கு அர்ச்சனை செய்து கொள்ளலாம் கோபுரம் பெரியதா இதுதான் சுவாமியை பார்த்துட்டு இப்படிக்கா வெளியில் வரணும் உள்ளே இருக்கார் சுவாமி சம்போ மகாதேவ தேவா சம்போ மகாதேவ தேவா காசி விஸ்வநாதர் அதாவது ஸ்கந்த புராணத்தில் கேதார்கண்டில் ஆசுதோஷங்கிறவர் அந்த உத்தரகாசி வந்து காசி ஆஃப் கலியுக் அப்படின்னு சொல்லியிருக்கார் துவாதச ஜோதிர்லிங்கம் இருக்கு இல்லையா கல் ஜோதிர்லிங்கம் அதில் இந்த ஸ்பாட் அதாவது இந்த பில்கிரிமே இந்த சாங்டம் சாங்டோரியம் விஸ்வநாத டெம்பிள் எப்படின்னா பிரளய ஜலத்தில் மூழ்கினப்புறம் காசியாக கருதப்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதில் கூட பாருங்களேன் இதை ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க 1857
ஆக்சுவலா உள்ள விஸ்வநாதர் கோயில் அழகா கணேசரும் பார்வதியுமே இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா. நந்தி பகவான் எல்லாரையும் கண்காணித்து கொண்டு உள்ளே இருக்க பாருங்க. அழகான கோபுரம் காசி விஸ்வநாதர் சம்போ மகாதேவ தேவா, சில சம்போ மகாதேவ தேவேச சம்போ சம்போ மகாதேவ தேவா. என்ன அழகான பிக்சர்ஸ்க்கு பாருங்க, அருமையான மலைகள் பருவதத்துக்கு நடுவில் ஏகாந்தமாக இந்த காசி விஸ்வநாதர் இருக்க இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். சம்போ மகாதேவ தேவா இங்கே உள்ளே உட்காந்துட்டு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். நந்தியம்பெருமானை இங்கேருந்தே பார்த்துக்கோங்க, உள்ளே போகிறதுக்கு அனுமதி கிடையாது. இவர் அனுமதித்தால் மட்டும்தான் உள்ளே போய் பார்க்க முடியும். நந்தியம்பெருமானுக்கு சாட்சியாக காவல் தெய்வமாக வருகின்றவர் அனைவரும் ஒரு இடத்துல அனுமதி ஏற்படுத்தாங்க. ராதே கிருஷ்ணா சுவாமி போல் தீஜி. ஏமா சக்தி ஹே यहाँ पे क्या है माँ, शक्ति के रूप में विराजमान शक्ति यादि भी सर्वभूतेषु शक्ति रूपेण संस्थिता नमस्ते. तो यहाँ पे माँ शक्ति के रूप में विराजमान है. यह शक्ति स्वर्ग से आई है. कहते आदि अनादि काल में देवासुर संग्राम हुआ था. देवासुर मने देवता और असुरों का युद्ध हुआ था. महिषासुर बाणासुर आदि जो राक्षस थे उनका पतन शक्ति से हुआ है. पतन करने के बाद यह शक्ति स्वर्ग से अवतरित है, पृथ्वी लोक में जनमानस को दर्शन दे रहे हैं, पाताल लोक समाय हुए भगवान शेषनाग जी के सर पर. देवताओं ने शक्ति को किस तत्व किस द्रव्य किस धातु में बनाई आज तक मालूम नहीं, और कितनी इसकी गहराई है ये भी मालूम नहीं. त्रिशूल की जो विशेषता है, एक उंगली स्पर्श करते हैं ना त्रिशूल कंपन वाइब्रेट करता है एक उंगली से. इसका वर्णन स्कंद महापुराण के केदार खंड में वेदत व्यास जी के द्वारा. जय बोलो शक्ति देवी की जय. ரொம்ப அழகா சொல்றாரு பண்டிட் ஜி. என்ன சொல்றாருன்னா சக்தி அவளுடைய அந்த பான யுதத்துக்கு அப்புறம் அவளுடைய சக்தி தன்னுடைய திரிசூலத்தை எரிந்தாள். அப்போ அந்த திரிசூலம் இங்கே சாட்சியா அப்படி நின்றுருக்கான், பூமிக்கு அடியில இருக்கு. நீங்க எவ்வளவு சக்தியை வச்சு ஆட்டினாலும் அதை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா ரொம்ப பக்தியோட கொஞ்சம் தொட்டா போறோம் இந்த திரிசூலத்தை, அந்த வைப்ரேஷன்ஸ் நம்மளால உணர முடியும்னு சொல்றாங்க. யுகங்களை கடந்து இருக்கா இங்க சக்தி ஸ்தலம் இதுக்கு பேரு. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா விநாயகர் இருக்க, ருத்ர பகவான் இருக்க, சண்முகன் இருக்க, சிவ குடும்பம் சிவ குடும்பம் என்ன அழகாக இன்றும் இவள் சக்தியாக விளங்கி கொண்டிருக்கின்றாள். சிவ குடும்பம் விநாயகர் அழகான வேலும் மயிலும் கொண்ட ஆறுமுகன் சக்தியை தொட்டால் ஹாயே சர்வேஸ்வரியே லோகமாதா, எல்லோருக்காகவும் ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்துக்காக இந்த சக்தி ஸ்தலிலிருந்து நம்ம எல்லோருடைய ஆயுள் ஆரோக்கியத்துக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இங்கே வந்திருக்கோம் சக்தி ஸ்தல். இந்த சக்தி ஸ்தலோட வெளியில் பார்க்குறோம், உள்ளே அம்பாளுடைய பெரிய திரிசூலம் பார்த்தோம் இல்லையா. இங்கே பார்த்தீங்கன்னா கோபுரம் அழகாக கோபுரம் தெரியுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் ரிஷபம் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க. அந்த புராதன தன்மை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப அழகான இந்த கிளாஸால தெரியுது வெளியில இருந்து திரிசூலம். நம்ம ஒரு வலம் வரப்போறோம், வாங்க ஒரு வாட்டி வலம் வந்துடலாம். அழகா சுத்தமாக பராமரிக்கப்பட்ட அழகான சந்நிதி. சக்தியினுடைய திரிசூலம் ரொம்ப பெரிய திரிசூலத்தை தான் பார்த்தோம். நம்ம உள்ள மழை பெஞ்சிட்டு இருக்கு இங்க நினைச்சிட்டு.
இங்கே மண்டபம் ஹோமத்தினுடைய ஹோமகுண்ட மண்டபம். இப்போ உத்தரகாசியில் சக்தி ஸ்தல் அதுதான் பார்த்துட்ருக்கோம். அழகான கோபுரம் அமைப்பு இங்கே பாருங்க. சிவனுடைய தப்போ நிலை பின்னாடி பார்த்தீங்கன்னா சிவனுடைய தப்போ நிலை அழகாக சித்திர ரூபமாக அரைஞ்சிருச்சிருக்காங்க. ரொம்ப அழகான மலை மலையினுடைய அடிவாக இருக்கு பார்க்கணும். நம்ம சக்தி ஸ்தல் மேலே சிவபெருமான் கீழே சக்தி நான் உத்தரகாசி சிவபெருமான் உத்தரகாசி சிவபெருமான் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா உங்களுக்கு அந்த கோபுரம் தெரியுது சிவபெருமான் தெரியுது. இங்கே தாயாருடைய கோபுரம் இதான் சனீஸ்வரருடைய சந்நிதி பக்கத்திலே ஆஞ்சநேயர் சந்நிதி சாட்சி கோபால் மார்க்கண்டே மகாராஜ்கி பண்டிட் ஜி இப்போ நமக்காக அவர் சங்கல்பம் பண்ணி பூஜை பண்ற ஓம் விஷ்ணு விஷ்ணு நம பிரமாத்மனே பீல பீல ஓம் விஷ்ணு விஷ்ணு நம பிரமாத்மனே மார்க்கண்டேயர் இடத்துல மார்க்கண்டேயர் அவருடைய கழுத்திலே வீசின அந்த கயிறுப்பட்ட இடம் அது. அதனாலதான் இங்க வந்து உத்தரகாசியில ரொம்ப விசேஷமாக சிவபெருமான் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருப்பார். இப்படிதான் மூலவரும் இருக்கார். இங்க அவர் வந்து பூஜை பண்றார் பண்டிட் ஜி. அதான் பார்த்துட்டு இருக்கோம். மார்க்கண்டேயனுக்கு முக்தி அளித்த மார்க்கண்டேய சுவாமி சிவபெருமான் அவர்கிட்ட தான் நம்ம இருக்கோம். எல்லோருக்கும் மிருத்தி பயம் நீங்கும் எல்லாரும் பார்க்கலாம். ரொம்ப அழகாக மார்க்கண்டேயரை பாசக்கயிறாலே கட்டி இழுக்கும் பொழுது கட்டின்றிருந்த அந்த லிங்கம் கொஞ்சம் சாஞ்சா மாதிரி இருக்கிறது தான் இந்த உத்தரகாசி சிவபெருமானுடைய அழகான சரிதம். என்ன சொல்கிறதுனா ஒரு உறுதியான பக்தி நமக்கு இருந்தால் அந்த மிருத்தி பயம் இருக்காது அப்படிங்கிறதுனால எல்லோருடைய ஆயுள் ஆரோக்கிய சௌக்கியத்துக்காக நம்ம இங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். ராதே கிருஷ்ணா வெல்கம் யூ ஆல் டு கங்கோத்ரி. கங்காஜியினுடைய தாமுக்கு வந்திருக்கோம். நீ பார்த்தீங்கன்னா எதிர்க்க கங்கா மாதாவுடைய தாம் பார்க்க போகிறோம். மலை எப்படியே இந்த லைன் போகிறது யூ கேன் சீ த லைன் நீட் டு கோ இன்சைட் கங்கா மையாவுடைய ஆலயம் கங்காதேவியினுடைய ஆலயத்தை பார்க்குறோம். எவ்வளோ அழகாக இருக்குது பெரிய பெரிய மலைகள் 10,600 அடி மேல இருக்கும் நம்ம கடல் மட்டத்தில் இருந்து 10,600 ஹைட்ல இருக்கும் ஃபுல்லாக பயின்னு. இங்கே ஆக்சுவலாக நம்ம கீழே உத்தரகாசியிலேருந்து நம்ம வரோம் இல்லையா, உத்தரகாசியிலேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 3.5 மணி நேரம் ஆகுது, 3.5 இல்லை 4 மணி நேரம். சின்ன கார் இன்னோவாலாம் சீக்கிரமாக வந்துடும். பெரிய பஸ்ஸஸ்லாம் இட் வில் டேக் அட்லீஸ்ட் 3.5 to 4 hours. நடுவில் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு ஏதானும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்றதானா முடிஞ்சால் கையில் எடுத்துகிட்டு வந்து வழியில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே கண்டினியூ பண்ணலாம் ஜேர்னியை. இந்த கங்கா மாதா கங்கை உத்பவிக்கின்ற இடம் கங்கா தோன்றிய இடம் கங்காவினுடைய அந்த வரலாறும் சொல்லலாம். இங்கே பார்த்தா தெரியும் பகீரதன் பிரயத்தனம் பண்ணதுனால அவருக்கு கங்கா மாதா இங்கே இறங்கின இடம் பகீரத சிலா அப்படின்னு அந்த இடத்தையும் பார்க்க போகிறோம். இது கங்கை பூமி இறங்கினது பகீரதனுக்காக இறங்கின இடம் இந்த கங்கோத்ரி. யமுனோத்ரி பார்த்தோம் சார்தாமில், அதில் 2வது தாம்
गंगोत्री दर्शन एट बॉर्डर सेक्यूरिटी फोर्स अलग मेन पड़ा ना क्लीन ईसिया वरल ईसिया वह आना वर्ग पाई कुछ कष्ट रोम करड़ मुरड़ा अना गंगा माता पार्ता वह दौ काले मिदिच्चे अंद गंगा माता पार्ताले नम्मुडैय पापंगल एल्लाम तीरुम्नु सोल्रांग एप्पडि भगीरथन तन्नुडैय पितृक्कळुक्काग इंगे वंदु तपम पण्णि गंगैये इंगे पूवुलगत्तुक्कु वरवळित्तानो अदे पोल नामुम नम पितृक्कळुक्कागुम नाम पण्र पापंगल एल्लाम विलगणुम्नु मनसार प्रार्थना पण्रोम एल्लोरुक्कागुम प्रार्थना पण्रोम पार्क्कलाम रोम्ब अळगान इडम उल्लदान गंगा माता इरुक्का गंगा माता पाटिट्टु अदुक्कप्रम जलते एडुत्तुट्टु इंगे इरुक्क ग्लेशियर एक्चुअली इंगे इरुंदुम इन्नुम पोनोम गोमुक्कु 11 किलोमीटर मेले पोनाना गोमुक अंगे इरुंदा उद्भविक्किरा गंगे अंद ग्लेशियर्स्ल इरुंदु वर्र तण्णी दान अदु अदनाल ऐस्ना ऐस दान कैये तोट्टाले अव्वलो ऐस ऐस वाटरा इरुक्कु அப்படிப்பட்ட புனிதமான அந்த கங்கை அந்த கங்கையை நம்ம வந்து மாதிரி பாட்டில்ஸ்ல எல்லாம் வாங்கிட்டு அங்க பூஜை பண்ணணும் ப்ராப்பரா அந்த பண்டிட் கிட்ட கொடுத்தீங்கனா அவர் பூஜை பண்ணி கொடுப்பார் 250 ரூபாய் சார்ஜ் பண்ணுவார் அதுக்கு அப்புறம் நம்ம கொண்டு போகணும்னு சொல்றாங்க கங்கா மாதாவை அப்படியே எடுத்துட்டு போக கூடாது அப்படி நல்ல குளிர்ந்த காற்று மேலே இன்னும் நம்மால சந்திரனை கூட பார்க்க முடியுது அவ்வளவு அழகா இருக்கு எவ்வளவு உயர்ந்த மலைகள் பீக் மவுண்டன்ஸ் गंगा माता आलय अगे की ना भागीर दर्शिला भागीर तपस् पारे पाक नम प्रार्थना पड़ो पित नद कम प्रार्थना पड़ो நாம எல்லாருக்காகவும் இங்க பிரார்த்தனை பண்றோம் ராதே கிருஷ்ணா பகீரத சிலா பகீரதன் அமர்ந்து தவம் செய்த இடம் பகீரதன் தான் அங்க சிலரூபமா பார்க்கறோம் இ அதனால தான் பகீரதி என்று அறியப்படுகின்றால் இந்த கங்கா மாதா ஆர் பச்சி வர கங்கை गंगा नदी की बहाव कभी भी बढ़ सकता है पारेंगे एपना गंगा नदी इत उयर वरल अब गंगा घाट अलग கங்கைக்காக பகீரதன் தபஸ் பண்றார் எப்படி சிவபெருமான் கங்கையை வந்து அவர்காக அனுப்புறார் சிவ குடும்பம் அழகா உட்கார்ந்து பஜனை எல்லாம் பண்றாங்க गंगा का पानी वाटर में और उधर पूजा है अपना पूजा कर रहे हैं ना इधर गंगे अलग पारेंगे रोम अलग पा गंगा जलम நாம எல்லாருக்காகவும் அர்க்கியங்கள் சமர்ப்பிக்கப்படுறோம் நம்மளுடைய பித்ருக்கள் நமக்கு எல்லா பாபங்களும் எல்லாருக்கும் போகணும்னு சொல்லிட்டு லோகா சமஸ்தாசுக்கு நம்ம போகணும்னு நம்ம
இங்கே அர்க்கியம்படுறோம். எல்லாருடைய நன்மைக்காக பிரார்த்தனை பண்ணுறோம். இதுதான் கங்கை, ஆர்ப்பரித்து வர்ற கங்கை. ஐஸ் கிளேசியஸ் கையெல்லாம் அப்படியே உறைஞ்சி போயிடுது. அவ்வளவு அழகான அந்த 1.5 கிலோமீட்டர் மேலே கோமுகிலேருந்து அப்படியே கிளேசியஸ் அப்படியே வருது, தூய்மையான கங்கை. இதை எடுத்துகிட்டு போய் நம்ம பூஜை பண்ணி வீட்டில் வச்சுக்கலாம். சரியா? ராதே கிருஷ்ணன். எல்லாருடைய ஆயுள் ஆரோக்கியம் சொல்றதுக்காக நம்ம பாப்பங்கள் எல்லாம் விதகிறதுக்கு அர்க்கியம் பண்ணுறோம். யோகா சமசா சிவா மருத்துவம் கோமுக்கிலேருந்து வர்ற கிளேசியஸ் இது ஐஸ் மாதிரி ஆயிடுது. கை காலெலாம் நிற்க முடியல. இருந்தாலும் நம்ம புரோஷனை படிக்கும் இங்கே நம்மளால் பிடிக்க முடியாதுங்கிறதுனால எல்லாருக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சரியா? ராதே ராதே கிருஷ்ணா. வெல்கம் ஆல் ஆஃப் யூ டு குப்த காஷி. குப்த காஷிக்கு வந்திருக்கோம். இங்கே இங்கே பார்த்தா கோமுக் பார்க்கலாம். கங்கா யமுனா இந்த யானையின் ரூபம், பசுவினுடைய ரூபத்தில் கங்கா யமுனா வந்துட்டுருக்கா. இதுதான் குப்த காஷி. இது வரலாறு என்னன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இதனுடைய வாயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தர், அதாவது நுழைவாயிலில் ஒரு சின்ன நுழைவாயில் உள்ளே போனேன்னா சிவலிங்கம் கீழே இருக்க அந்த கதவை மூடி வச்சுருக்காங்க. அதில் பண்டிட் நமக்கு வந்து தியானம் பண்ண சொல்லிட்டோம். அவர் அதை சொல்கிறார், பகவானுடைய நாமெல்லாம் சொல்கிறார். என்ன ஆச்சுன்னா, பாண்டவர்கள் துரியோதனாதிகளை எல்லாம் வதம் செய்த பிறகு, அதாவது பாரத போருக்கு அப்புறம், அவர்கள் அவருடைய பாப்பங்கள் நீம்புறதுக்காக சிவபெருமான் இடத்துல வந்திருக்காங்க. அப்போ சிவபெருமான் குப்தராயிட்டார், அதாவது குஹியமாக மறைந்து விட்டார். அதுக்கப்புறம் அவர்கள் வந்து கேட்டதுனால சிவபெருமானை ஸ்துதி செய்து தன்னுடைய பாப்பங்கள் நீங்க வேண்டும் என்று கேட்டதுனால, அபியர்த்தனை பண்ணதுனால சுயம்பு ரூபமாக இங்கு சிவபெருமான் எழுந்தருளியிருக்கார். பார்த்தா தெரியும் எத்தனை புராதனமான கோவில் இது என்று. குப்த காஷி, அதனால இதுக்கு பேர் குப்துன்னா குஹ்யம் மறைமுகமாக, அதனால குப்த காஷின்னு பேர். இங்கே அர்த்தநாரீஸ்வரர் கோவில் இங்கே இருக்கு. ஆ, இது பாருங்க, இதுதான் பீமன். பஞ்சபாண்டவர்கள் வந்து மோட்சத்துக்காக முக்திக்காக பாபத்தை நீக்குவதற்காக சொன்னார்னு சொன்னோம் இல்லையா, பீமனுடைய சிலை. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரர் இருக்கார், கால பைரவர் இருக்கார். அர்த்தநாரீஸ்வரர், கால பைரவர் எல்லோரும் உள்ள அழகாக பார்க்கலாம். 5000 வருடங்களுக்கு முன்பு குப்த காஷிங்கிற காவ் கேதார்நாத் யாத்திரையில் ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக இருக்கின்றது. அதுதான் இந்த போர்டில் நம்ம பார்க்குறோம். பாண்டவாவர் கோயிங் டு சி லார்ட் சங்கர். லார்ட் சங்கர் லிவ்டு சீக்ரெட்லி, குஹியமாக இருந்தார், ரகசியமாக காஷி விஸ்வநாதர் இங்கே இருந்ததுனால இங்கே குப்த காஷின்னு சொல்கிறோம். இங்கே பித்தர்களுக்கெல்லாம் பூஜை பண்டிட் வந்து செய்து வைக்கிறார். அதுதான் அங்கே போட்டிருக்காங்க மணிகர்ணிகா. தர் இஸ் அ குண்ட் நேம் மணிகர்ணிகா இன் த டெம்பிள் ஆஃப் காஷி விஸ்வநாத். இன் திஸ் குண்டா கங்கா அண்ட் யமுனா நேம் டு வாட்டர் ஸ்ட்ரீம் ஆர் மெர்ஜ். இதுதான் அங்கே மணிகர்ணிகா சொல்கிறோம் இல்லையா, கங்கா யமுனா நீர் வந்து இங்கே தான் மெர்ஜ் பண்ணுறாங்க. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மேடம், 5,330 இயர்ஸ் ஓல்டு இன் 2020.